ஹாய், இன்றைக்கி என்னோடய சேனலில் மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸில் எனக்கு நடந்த ப்ராப்ளமை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4000 மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸ், அதை நான் ரீச் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கனாக்கா என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் மானிட்டைசேஷனில் இருந்து என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 12th February அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா 3937 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நான் 4000 ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 63 வாட்ச் ஹவர்ஸ் தான் பெண்டிங் இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கனாக்கா அதுக்கு அடுத்த டே 12th February லாஸ்ட் அப்டேட்டட் அந்த டேட்டில் பார்த்திங்கனாக்கா 3937 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா 3958 அப்படின்னு மாறுச்சு, 3958 போச்சு. அன்றைக்கி அப்டேட் ஆச்சு. அது என்றைக்குன்னு பார்த்திங்கனாக்கா 14th February அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா 3958 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா 15th அன்னைக்கு 3953 ஆகிடுச்சு, 58லேருந்து 53 மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 1 இயருக்கு மேலே இருக்கவே அந்த டேட்டில் போன வருஷம் இருந்த அந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் கம்மியாச்சு. ஆனால் அதுக்கு இந்த இயரோட அதுக்கு முன்னாடி நாள் 14th வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு இங்கே ஆட் ஆகலை. அதுக்கு அடுத்த நாள் 15th அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா 3953 இருந்துச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா 3950 மாறிடுச்சு. ஸோ என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்ததே தவிர என்னோட அந்த 2-3 நாளுக்கான வாட்ச் ஹவர்ஸ் மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸில் ஆட் ஆகலை. ஆனால் என்னோடய YT ஸ்டூடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கனாக்கா 4018 இருக்குது. அது அங்கே வந்து 4000 க்ராஸ் பண்ணிடுச்சு. ஆனால் மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் 3950, அது 2-3 நாளாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்ததே தவிர என்னோட அந்த 3 நாளுக்கான வாட்ச் ஹவர்ஸ் அதில் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகலை. அப்புறம் நான் என்ன பண்ணேனாக்கா, நான் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணேனாக்கா, நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோ வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சேனலை போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த இடத்துல யுவர் சேனல், யூடியூப், ஸ்விட்ச் அக்கௌண்ட், சைன் அவுட்லாம் இருக்குல்ல, அதில் லாஸ்ட் ஆப்ஷன் சென்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இருக்க பாருங்கள், நான் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த சென்ட் ஃபீட்பேக் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போயிட்டு, டியர் யூடியூப் டீம், மை மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸ் ஆர் நாட் அப்டேட்டிங், கைண்ட்லி செக், தேங்க்யூ. ரொம்ப பெருசாக நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்தாலே போதும். இதுக்கு கீழேயே வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து ஆட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் போடலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி இந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட ஃபீட்பேக் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கனாக்கா உடனே ஒரே நாள்லேயே 4030 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸாக அது மாறிடுச்சு. அந்த டேட் பாருங்கள், 16 February, ஒரே நாளுக்குள்ளவே எனக்கு அது மாறிடுச்சு. லாஸ்ட்டாக நான் இதை அனுப்புகிறதுக்கு முன்னாடி 16th அன்னைக்கு எனக்கு இருந்தது பார்த்திங்கனாக்கா 3950 அப்படி இருந்துச்சு. நான் அன்றைக்கி தான் வந்துட்டு அதை சரி ஓகே இன்றைக்கி நம்ம ஃபீட்பேக் அனுப்பலாம் அப்படின்ட்டு அனுப்பின அன்றைக்கே பார்த்திங்கனாக்கா பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து எனக்கு அந்த ப்ராப்ளமை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. 40-30 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸாக மாறிடுச்சு. இங்கே எனக்கு அப்ளை நவ் பட்டனும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அப்டேட்டட் 16 February, நான் வந்து அவங்களுக்கு சென்ட் ஃபீட்பேக் அதில் போயிட்டு ஃபீட்பேக் சென்ட் பண்ண அன்னைக்கே எனக்கு வந்துட்டு 40-30 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸாக மாறிடுச்சு.
நான் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா பாருங்கள், 3950 இருந்துச்சு, லாஸ்ட் அப்டேட்டட் 16 February. அதே அன்னைக்கு நான் உங்களுக்கு மெயில் அனுப்புனதுக்கப்புறமா 16 February பார்த்தீங்கன்னா 40-30 மாறிடுச்சு. ஸோ வித்தின் 24 hours என்னோடய ப்ராப்ளமை யூடியூப் நான் மெயில் பண்ணதுக்கப்புறம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சிங்கனாக்கா சென்ட் ஃபீட்பேக்கில் போயிட்டு நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுங்கள். 24 hours பதிலாக மேபி 2 days இல்லை 3 days கூட அவங்க எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அந்த வாட்ச் அவர்ஸ் நீங்கள் ஜெனுவனாக ஏர்ன் பண்ணியிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அது திரும்பி கிடைக்கும், அது எங்கேயும் போகாது. நீங்கள் அதுக்காக வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சென்ட் ஃபீட்பேக்கில் போயிட்டு மெசேஜ் அவங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோடதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மானிட்டைசேஷன் வாட்ச் அவர்ஸ், பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் இருக்குல்ல, இந்த வாட்ச் அவர்ஸில் நீங்கள் ஷார்ட்ஸ் ஏதாவது வந்து உங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸோட வாட்ச் அவர்ஸ் பப்ளிக் வாட்ச் அவர்ஸில் ஆட் ஆகாது, அது வந்து இங்கே மானிட்டைசேஷன் பேஜில் ஷோ ஆகாது. வெறும் நீங்கள் போட்ட அந்த வீடியோ மூலமாக கிடச்ச ஷார்ட்ஸ் இல்லாத நார்மல் வீடியோஸில் நீங்கள் போட்ட அந்த வீடியோவோட வாட்ச் அவர்ஸ் மட்டும்தான் மானிட்டைசேஷன் வாட்ச் அவர்ஸ் பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். YT ஸ்டூடியோ ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்ஸும் சேர்த்து தான் வரும். அதனால் நீங்கள் உங்கள் ஷார்ட்ஸ் சப்போஸ் போட்டிருந்து அதில் நிறைய வாட்ச் அவர்ஸ் உங்களுக்கு வந்திருந்ததுனாக்கா அது YT ஸ்டூடியோ ஆப்பில் காட்டும், ஆனாக்கா மானிட்டைசேஷன் பேஜில் காட்டாது. ஷார்ட்ஸ் தவிர இருக்க மீதி வாட்ச் அவர்ஸ் மட்டும் மானிட்டைசேஷன் பேஜ்லேயும் யூடியூப் ஸ்டூடியோ அந்த பேஜ்லேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுவும் தப்பாக இருந்து உங்களுக்கு ஃப்ரீஸாக இருந்தது, மானிட்டைசேஷன் பேஜில் பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகலைன்னா இந்த மாதிரி நான் சொன்ன அந்த சென்ட் ஃபீட்பேக்கில் போயிட்டு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரெக்டிஃபை ஆகும். வாட்ச் அவர்ஸ் மட்டும்தான் 365 உங்களுக்கு 4000 வாட்ச் அவர்ஸை நீங்கள் இது பண்ணியிருக்கணும், அச்சீவ் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட சேனல் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்தே நீங்கள் வந்துட்டு அதிலருந்தே கணக்கெடுத்துப்பாங்க. லாஸ்ட்டு 365 கிடச்ச சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது, சேனல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே போதும். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த 365 ஒன் இயர் தான் இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. வாட்ச் அவர்ஸ் மட்டும் லாஸ்ட்டு 1 4000 நீங்கள் பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். இது ரெண்டும் அச்சீவ் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு அப்ளை நவ்ன்ற பட்டன் வரும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபர்தராக நீங்கள் உள்ளே போனீங்கனாக்கா நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் உங்களோட சேனலுக்கு எனேபிள் பண்ண முடியும்.